மசோதாக்கள் கோப்புகளுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநரை சந்தித்தபோது வலியுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மசோதாக்கள் குறித்து சுமூகமாக பேசி தீர்வு காண வேண்டுமென உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் ஆளுநரை முதலமைச்சர் சற்று முன்னதாக சந்தித்திருந்தார். அப்போது நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக சுமூகமாக தீர்வு காண விரைவில் தீர்வு காண வேண்டுமென முதலமைச்சர் ஆளுநரிடம் வலியுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலுவையில் உள்ள மசோதாக்கள் கோப்புகளுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டுமென முதலமைச்சர் ஆளுநரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் ஆளுநரிடம் என்ன வலியுறுத்தியிருக்கிறார்? இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசினார். மிக முக்கியமான ஒரு சூழலில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக உச்சநீதிமன்ற அறிவுறுத்தியின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களின் அழைப்பு, அதே போல சந்தித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆளுநரை சந்தித்துள்ள நிலையில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் மற்றும் கோப்புகளுக்கு விரைந்து ஒப்புதல் அளிப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநரை வலியுறுத்திருக்கிறார். குறிப்பாக ஆளுநருடனான இந்த சந்திப்பு பல மாதங்களாக ஆளுநர் அவர்களிடம் நிலுவையில் இருக்கும் பல்வேறு கோப்புகளுக்கு விரைந்து ஒப்புதல் அளித்து அரசுக்கு அனுப்பி வைத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஆளுநரும் வலியுறுத்தியிருக்கிறார். அதுபோன்று தமிழ்நாடு சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வைத்த 10 முக்கியமான மசோதாக்களையும் அரசியல் சாசனத்தில் எங்கும் குறிப்பிடாத வகையில் தேவையின்றி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்துள்ளதை திரும்ப பெற்று அவற்றுக்கும் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் ஆளுநரிடம் வலியுறுத்தியிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி, எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர அனுமதி கோரி அனுப்பப்பட்ட கோப்புகளும் பல மாதங்களாக ஆளுநர் வசம் நிலுவையில் இருக்கிறது. அவற்றுக்கும் விரைந்து ஒப்புதல் அளிக்குமாறு இந்த சந்திப்புல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் காலியாக உள்ள உறுப்பினர் பதவிக்கு உறுப்பினர்களை நியமனம் செய்வது தொடர்பாகவும் நீண்ட காலமாக அந்த கோப்புகள் இருக்கிறது. எனவே தமிழக அரசு அனுப்பி வைத்த கோப்புகள் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் விரைந்து ஒப்புதல் அளிக்குமாறு முதலமைச்சர் ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நிலுவையில் உள்ள மசோதாக்கள் மற்றும் கோப்புகள் தொடர்பாக அவர் கோரிய அனைத்து விவரங்களும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களால் ஆளுநர் அவர்களுக்கு நேரிலும் எழுத்துப்பூர்வமாகவும் அளிக்கப்பட்ட நிலையில உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்களை ஆளுநர் அவர்கள் மனதில் கொண்டு நிலுவையில் உள்ள மசோதாக்கள் மற்றும் கோப்புகளுக்கு உரிய காலத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் வருங்காலங்களில் இது போன்ற தாமதங்களை ஆளுநர் அவர்கள் தவிர்த்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஆளுநர் அவர்களை இந்த சந்திப்பின் போது கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஆலோசனையின் போது அரசின் சார்பாக இந்த கருத்துக்களை முதலமைச்சரும் அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர்கள் அவர்களும் ஆளுநருக்கு விரிவாக எடுத்து கூறியிருக்கிறாங்க. இந்த நிலையில முதலமைச்சர் ஆளுநருக்கு கடிதம் ஒன்றையும் அப்போது வழங்கினார். அந்த கடிதத்துல அரசியல் சாசனத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள அனைத்து உயர் அமைப்புகள் மீதும் தனக்கு மிக உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் மற்றும் கோப்புகள் குறித்து மாநில நிர்வாகம் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி அவற்றுக்கு விரைந்து ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்து கொடுத்திருக்கிறாங்க. எனவே ஆளுநர்கிட்ட ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில பேச ஆளுநர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே போல அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. அதே போல தலைமைச் செயலாளரும் என்னெல்லாம் பெண்டிங் ஃபைல்ஸ் இருக்கு, அதோட தேவை என்ன, இங்க அதனால நடைமுறை சிக்கல் என்ன இருக்கு அப்படிங்கறதையும் விரிவாக எடுத்துரைச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.